ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக எடுத்த மாதிரி வ்ளாக் தான் அங்கங்கே அப்படியே காமிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரித்வா பார்த்தீங்கன்னா அப்படி தீயா கலர் பண்ணிட்டு இருக்காரு. கலர் பண்ணுறதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. க்ரையான்ஸ் கலர் பென்சில்லாம் இருக்குது, ஸோ அதை வச்சுட்டு அப்பப்போ பண்ணிகிட்ருக்கான். இது பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்கலை. டெக்கரேஷன் கொஞ்சம் பாதி பாதி விழுந்துருச்சு, பாதி அப்படியே இருக்குது. நல்லா இருக்கிறதுனால சரி அதுவே வரப்போ வரட்டும்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா கிச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான். சும்மா கேரட் இருந்துச்சு, சரி ஓகே அதை போட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வேணா சொல்லுங்கள். ஷூட் பண்ணியிருந்தேன், பட் இந்த வீடியோவோட ரொம்ப பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ரவா உப்புமா செய்கிற மாதிரியே தான், பட் தக்காளி போடணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் அம்மா வீட்டுக்கு. ஒரு மூணு நாள் இருக்கிற மாதிரி. இது வந்து கிறிஸ்மஸ் லீவ் வந்துச்சுல அந்த டைமில், ஏன்னா அக்காவும் வந்திருக்கா ஊர்லேருந்து, சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான். அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே சிரிசா ஒரு சந்தோஷம்தான். எங்களுக்கு தூரமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பக்கமாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து ஒன்று ரொம்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது. அம்மா பார்த்தாச்சு. அர்ஜுன் அக்காலாம் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா? இனி ரெண்டு பேத்தையும் கையில பிடிக்க முடியாது. செம்மையா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப என்னன்னா, கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த கம்ப்யூட்டர் செல்லுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு சண்டை வருது. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அக்கா வந்துட்டு ரித்வாவோட பர்த்டேக்கு வந்து இது வாங்கிட்டு வந்திருந்த கிஃப்ட்லாம், அதில் வந்துட்டு இதுதான் ஓப்பன் பண்ணுறோம். என்னன்னா ஒரு போர்டு மாதிரி. நல்லாயிருக்கு இந்த மாதிரி போர்டு. முன்னாடி வந்துட்டு இதில் லெட்டர்ஸ் என்ன நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து விட்ருக்காங்க. மேக்னெட் வச்சுட்டு அதில் ஒட்டிக்கலாம், பின்னாடி வந்துட்டு எழுதிக்கலாம் சாக் பீஸ் வச்சு, அந்த மாதிரி ஒரு மாடல். அர்ஜுனுக்கு வந்துட்டு ரிமோட் கார் தான் அவனுக்கு இல்லைங்கிற மாதிரி சொன்னால், ரிமோட் கார் அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா விளாண்டாங்க. வேற காருக்கு ரெண்டு பேத்துக்கும் மாற்றி மாற்றி பசங்களை பொறுத்த வரைக்கும் சரிசா, நம்ம எவ்வளோவோ எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக அது பத்தாதுன்னு தான் சொல்லணும். இன்னும் இன்னும் அடுத்து அடுத்து அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அந்தந்த ஏஜுக்கு பார்த்து நம்ம வாங்கணும், எது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு. இந்த பபிள் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல பெரிய பபிளாக வரும், நல்லா இருக்கும். இப்போ நான் அர்ஜுனை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே திரும்பது பாரு, அர்ஜுனை நான் வச்சிருக்கேன் டார்கெட்டா. நீ அண்ணன் கிட்ட போய் பபிள் விடு, நீங்க ஸ்பீடா போனா வராது. அர்ஜுன் அர்ஜுன் நீங்க பாரு, நீங்க பொறிய கேமரா வந்து பாப்போம். இப்படி மெது மெதுவா வா, ஓடக்கூடாது. என்ன
அடுத்து இன்னொன்று இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். ஆல்ஃபபெட் ஒரு இதில் இருக்கும், இன்னொரு இதில் இந்த ஏ ஃபார் ஆப்பிள்னா அந்த ஆப்பிளோட இமேஜ் இருக்கும், அதை கரெக்டாக நம்ம பார்த்துட்டு மேட்ச் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்துட்டு இருப்பா, நல்லா பிடிச்சிருந்துச்சு. உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டு செலக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. இந்த சைடு போர்டு மாதிரி இருக்கும் சென்னையில், அதில் வந்து சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாம். ரப் பண்ணுறதுக்கு இந்த டஸ்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பசங்க நல்லா விளாண்டாங்க, அவங்க ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் பார்த்து. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க, அம்மாவும் அக்காவும் அந்த காயெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. வாழைத்தண்டு வாழைக்காலாம் இருந்துச்சு. ப்ளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்ருக்கோம். இப்போ வீட்டில் இது தான், எல்லாருமே சாப்பிட்டாச்சு. வெளியே கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரகணம், ஆக்சுவலி அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு ரித்வா கூட நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு மூடு மாறிடும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னும் அவனுக்கு அந்த இது போகலை, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் சரியாகன்னு நினைக்கிறேன். நிறையா பசங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. வெளியே பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அம்மா இது பார்த்துட்ருக்காங்க, என்ன கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராம், இதில் கலர்ஸில் அதுவும் பார்த்துட்ருக்காங்க. பிரித்வா பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்மையாக அந்த இதெல்லாம் விளாட்றான் செல்லில். இது அப்பாவோட மொபைலில், நான் மொபைலே கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி கேம்ஸ் விளாட. அப்பாவோட இதில் அவ்வளோ விளாட்றான், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் அதெல்லாம் விளாட்றான்னு. ஓகே, இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு நார்மல் சாம்பார் ரசம் தான், சாம்பார் ரசம் அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் பொரியல், அதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கோம், எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். ரித்வாப்பா வந்துட்டாங்க, வந்துட்டு இதில் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்துட்டு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இப்போ படத்துக்கு தான் போகிறோம். அக்கா, என்னோடய ஹஸ்பண்ட், நான், ரித்வா, அர்ஜுன் வந்துட்டு படத்துக்கு அவனுக்கு பிடிக்காது தியேட்டர் வரவே. ஸோ வந்துட்டு அப்பா கூடயே விட்டுட்டோம், அப்பா கூட அர்ஜுனை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போகிறோம். என்ன படத்துக்குன்னா ஹீரோ படம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக முன்னாடி எடுத்த ப்ளாக்னால ஹீரோ படத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக தர்பார் படமும் நான் இந்த டைமில் பார்த்துட்டேன், அது எப்படி இருந்துச்சு அதோட ரிவ்யூ வந்துட்டு நான் அடுத்த ப்ளாகில் சொல்கிறேன். பார்த்துட்டு என்னோடய கசினும் ஒருத்தி வந்திருந்தா, இவ்வளையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே உள்ள என்டர் ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், என்னன்னா எப்பயாச்சும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு நல்ல படம் பாருங்க, கண்டிப்பாக மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறது அதுதான். இப்போ தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துருச்சு படம் பார்க்கறதுல. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதான் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். படம் வந்துட்டு எப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம், ஓகே அந்த மாதிரி சுமாராக இருந்துச்சு. கதை வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு ஓகே, பட் வந்துட்டு ஃபுல்லாக என்கேஜ் பண்ண வைக்கல, கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸ் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு சொன்னாங்க, பட் அந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து இந்த படத்துக்கு செட் ஆகலை, அந்த மியூசிக் ஒழுங்காக எதுவுமே செட் ஆகாத மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸ்டோரி வைஸ் ஓகே, ஸ்க்ரீன் பிளே ஓகே, மியூசிக் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு, டயலாக்ஸ் ஓகே. கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் தான். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் அந்த இதெல்லாமே நல்லா இருந்துச்சு, ஓகே சுமாராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி படம். அப்புறம் எவ்வளோ மார்க் அந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தா 10க்கு வந்துட்டு ஒரு 7 அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுதான் என்னுடைய ரிவ்யூ. திவ்யா உனக்கு பிடிக்கல உனக்குமா? ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி படம். அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் க்ரீன்ஸில் வீட்டுக்கு போகிற வழியில், அப்படியே இந்த டைம் வந்துட்டு அக்கா இருக்கிறதுனால ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேத்தையும் மேலே ஃபன்லாண்டு காமிச்சிட்டேன். ஏற்கனவே வ்ளாக்ஸில் சொல்லியிருப்பேன், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நான் தான் ரித்வா பார்த்துப்பேன், அவங்க ஷாப் பண்ணிவிட்டு எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே வாங்குறமோ இல்லையோ என்னென்ன இருக்குது அப்படியே சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு, அக்கா தான் எனக்கு சஜஸ்ட் பண்ண அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம். எனக்கு மேக்கப் பற்றிட்டு என்ன சொல்கிறது, மேக்கப் பற்றி அவ்வளோவா ஒரு இதே இல்லை.
அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் எப்படி போடணும் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நம்ம ஏதாவது வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் அதுக்கு நீட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அக்கா வந்துட்டு சொல்லலாம் எப்படி எதை யூஸ் பண்ணணும் எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது வாங்கினேன். ரொம்பலாம் இல்லை, என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ்னு ஒரு பெருசாக இருக்கவே இருக்காது என்கிட்ட. ஸோ ஒரு சிலது அக்கா சொன்னதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம் எது எது நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. என்ன மாதிரி யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போலாம் எல்லாருமே யூஸ்வலாக மேக்கப் போடுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயமாக தான் இருக்குது. பட் என்னமோ எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாட்ச் பிடிக்கும், எனக்கு வாட்ச் அது பார்த்துட்ருந்தேன். அப்படி இருந்துட்டு இயரிங் பிடிக்கும், வாட்ச் அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். பட் மேக்கப்பில் அவ்வளோ இது இல்லை. இந்த இயரிங் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்படியே ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு அந்த ரித்வா மாடி பார்க்க போனோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவன் இங்கே சொல்லவே வேண்டாம், அவன் வரமாட்டான், ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நானும் அக்காவும் இந்த கேம் விளாண்டோம். அதில் ஆஸ் யூஷுவல் நான் தான் வின் பண்ணேன். அப்படி தான் போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் எங்களுக்கு ரெண்டு மூணு நாளும் போச்சு. ஓரளவுக்கு வ்ளாக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மூணு நாள் நடந்தது. அப்புறம் வந்துட்டு அக்கா கிளம்புற நாளும் வந்துடுச்சு. இந்த கிளம்புற நாள்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க கிளம்புறாங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். வேற வழி இல்லை, அவங்க கிளம்பிதான் ஒன்று சென்னைக்கு. ரித்வா அர்ஜுன் எல்லாம் மிஸ் பண்ண போறாங்க. இப்படிதான் எங்களுக்கு போச்சு இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.